நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகமான காலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஜாதகத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறையும் இருக்கும், ஒரு குறையும் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 வருடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 வருடம் ஒருத்தருக்கு நல்லதும் அமையாது, கெட்டதும் அமையாது. அதேமாரி தான், அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அச்சய லக்னம் ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் லக்னம் மாறும், லக்னம் நகரும். அது வயதோட லக்னத்திற்கு நம்மளுடைய தசாபுத்திகளை இணைத்து பலன் பார்க்க வேண்டும். வயதோட லக்னம் அப்படிங்கிறது எப்படி நம்ம கணக்கீடு பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ முன்னாடி பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அச்சய லக்ன பத்ததி ALP அஸ்ட்ராலஜி அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய அச்சய லக்கணம், உங்களுடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம் என்றால், ALP லக்கணம் 40 வயது என்றால் பார்த்திங்கன்னா 4 கட்டம் தள்ளி, ஒரு கட்டத்திற்கு 10 வருடங்கள், 4 கட்டம்னா மீன லக்கணம். மீன லக்கணத்திற்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தீர்களா என்றால், மீன லக்கணத்திற்கு தசாபதி பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக யோகமாக அமையுமா அமையும். உதாரணமாக புதன் தசை நடக்குது அப்படின்னா வீடு வாங்குவார். புதன் தசை நடக்குது அப்படின்னா திருமணம் எதிர்பாரா திடீர் திருமணம் அமையும். அப்போ 30 வயசுல 40 வயசுக்குள்ளே புதன் தசை நடக்குது அப்படின்னா 30 வயசில் தான் கல்யாணம், 30 வயசில் எதிர்பார திடீர் யோகங்கள். இது எளிமையாக நீங்கள் சொல்ல முடியுங்க. அதுவே உங்களுடைய ஜென்ம ராசியாக இருந்து, மிதன ராசியாக இருந்து புதன் தசை நடந்துச்சுன்னா, பஞ்சம சாணாதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் இருந்து நடத்தினார் என்றால் கண்டிப்பாக லவ் மேரேஜ், திடீர் திருமணங்கள், யோகமான திருமணங்கள், அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம்ல, அதுமாரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு யோகம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுமாரி இன்றைக்கி வந்து படிக்கலாம், நான் வெளிநாடு சென்று படிக்கலாமா, மேல்நிலை கல்வி படிக்கலாமா அப்படின்னா, எப்பயுமே 2ம் பாவகம் வந்து நம்முடைய கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அது 30 வயசாக இருந்தாலும் 2ம் பாவகம் தான், 60 வயசாக இருந்தாலும் 2ம் பாவகம் தான். ஏன் அப்படின்னா, லக்னம் நகரும்போது அதனுடைய வருமானம், அதனுடைய குடும்ப சூழ்நிலைகள், அதனுடைய படிப்பு சூழ்நிலைகளை எல்லாம் 2ம் பாவம் தான் குறிக்கும். கண்டிப்பாக வந்து 2ம் பாவத்தில் உள்ள தன்மைகள், கிரகங்கள் 11ம் வீட்டை பார்த்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு யோகம் உண்டா, யோகம் உண்டு, மேல்நிலை கல்வி உண்டா, மேல்நிலை கல்வி உண்டு. இப்போ சூரியன் செவ்வாய் பார்த்துச்சு அப்படின்னா பிஹெச்டி படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். குரு பார்த்தாங்கன்னா சிஏவில் மேல்நிலை கல்வி படிப்பாங்க. அதாவது எந்த 2ம் பாவக நட்சத்திராதிபதியோ, 2ம் பாவக லக்ன புள்ளியோ, லக்னாதிபதியோ 11ம் வீட்டை பார்த்தால் கண்டிப்பாக யோகம் உண்டா, யோகம் உண்டு. அவர்கள் டாக்டர் படிப்பாங்களா, டாக்டர் படிப்பாங்க. சார், 2ம் அதிபதி 6ல் இருந்தால் ரணருணா சத்துருக்கா கல்வி, மருந்து மாத்திரைகள் சம்மந்தப்பட்டது, டாக்டர் சம்மந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு. அந்த 2ம் அதிபதி 6ல் சம்மந்தப்படும் பொழுது ஜாதகர் ரணருணத்தை சார்ந்த கல்விகளை படிக்க வேண்டும். சார், இப்போ வந்து உதாரணமாக 2ம் வீட்டு அதிபதி 8ல் இருக்குது அப்படின்னா டிப்ளமோ சம்மந்தப்பட்ட கல்வி நல்லாயிருக்கும் சார். 2ம் வீட்டு அதிபதி 10ல் இருந்தால் தொழில் கல்வி நல்லாயிருக்கும் சார். 2ம் வீட்டு அதிபதி 9ல் இருந்துச்சுன்னா அப்பா கல்வி நல்லாயிருக்கும் சார். 2ம் வீட்டு அதிபதி 4ம் அதிபதியோடு தொடர்பு இருந்தால், ALP லக்னம் 4ம் அதிபதி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அம்மா கல்வியை பெறுவார்கள். அம்மா டீச்சரு பையன் டீச்சரு, அம்மா டீச்சரு பொண்ணு டீச்சரு, இதில் ப்ரொஃபஸரு மேல்நிலை கல்வி, டாக்டரேட்டு, பிஹெச்டி. கல்வி என்பது பல 100 வகையான அமைப்புகள் இருக்குது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டர், இன்ஜினியரு, வக்கீல், ஆசிரியர். இதை தவிர நம்ம வேறு சொல்கிறோம்களா, அவ்வளோ படிப்புகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு படிப்பும் ஒவ்வொரு கிரகத்தோட தன்மைகள், கூட்டு கிரகங்களோட தன்மைகளை வைத்தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் வந்து டாக்டர் ஆகணுமா, உங்கள் பொண்ணு டாக்டர் ஆகுமா அப்படின்னா, நீங்கள் அச்சய லக்னத்திற்கு 2ம் பாவக அதிபதி 6ல் இருந்தால், 2க்கு 6லோ ALP 6ல் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் டாக்டர் படிப்பாங்க. இல்லை சார், மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்களா, படிப்பாங்க. ஃபிஃபார்ம் படிப்பாங்க, எம்ஃபார்ம் படிப்பாங்க, டிஃபார்ம் படிப்பாங்க, ஃபார்மசி படிப்பாங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க, வக்கீல் படிப்பாங்க, போலீஸ் சம்மந்தப்பட்ட துறைக்கு படிப்பாங்க, குற்றவியல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பாங்க. எவ்வளோ அழகாக சொல்லலாம். அந்த ஜாதகருடைய, சார் இப்போ எனக்கு வயசு 50 வயசு, நான் என்ன படித்தேன்னு பார்க்குறேன்னா, நான் 17 வயசில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது படிப்பு என்பது 17 வயதில் உள்ளது. இன்று 80 வயதில் நான் படிப்பு பற்றியே கேட்க போகிறோம். படிப்பு பற்றி கேட்டால் மேல்நிலை கல்வி இருக்கா, 2ம் பாவ அதிபதி 11ம் அதிபதியை தொடர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதகர் யோகத்தை பெறுவாரா, யோகத்தை பெறுவார். ஆய்வு பண்ணி பாருங்கள். அச்சய லக்கண பத்ததி நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, போட்டு பாருங்கள். உங்கள் டேட்டா பொறுத்து, டைமை பொறுத்து, பிளேஸை பொறுத்து போட்டு பாருங்கள். ஜாதகத்தை நீங்கள் படிங்க, ஜாதகத்தை நீங்கள் உணருங்க, கிரகங்களை உணருங்க, நட்சத்திரங்களை உணருங்க, ராசி மண்டலத்தை உணருங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூடியூப்பில் அவ்வளோ வீடியோ அந்த தன்மைகள் வந்து கிரகத்தன்மைகள்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அடிப்படை விஷயங்கள் படிங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிரகங்கள் ராசிகள் தன்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய லக்னம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய ராசி தெரிந்திருக்க வேண்டும். என்ன தசாபதி போகுது தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணாதீங்க. நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம், அடுத்தடுத்த வீடியோவில் பேச போகிறோம். இன்றைக்கி வந்து வைஷ்ணவி அப்படிங்கிறவங்க வந்து செங்கல்பட்டுலேயும் கேட்டிருக்காங்க, மேல் படிப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, ரெண்டாம் பாவ அதிபதி 11ஆம் பாவ அதிபதியோ தொடர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக படிப்பாங்க. ரைட். ரெண்டாம் பாவம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். லக்கணம் வந்து துலா லக்கணம், ஏஎல்பி லக்கணம் வந்து அச்சய லக்கணம், வளரும் லக்கணம், வயதோட லக்கணம்ங்கிறது வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவ அதிபதி சனி பகவான், ஏஎல்பி லக்கணத்துக்கு ஐந்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்து 11ஆம் வீட்டை பார்க்குமா, 11ஆம் வீட்டை துலாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதும் எதிர்பாராத திடீர் யோகத்தை கொடுக்குமா, கொடுக்கும். மேல்நிலை கல்வி உண்டா உண்டு, கண்டிப்பாக இந்த ஜாதகம் இருக்குது. அடுத்து வரக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்களில் 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மேல்நிலை கல்வி உண்டு. அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர் வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, மேல்நிலை கல்வி உண்டாக உண்டு இந்த ஜாதகருக்கு. புதன் தசை ராகுபுத்தி, இந்த லக்கணத்துக்கு 7-10 கூடியவனுடைய புதன் தசை, அது 4லேருந்து நடத்துகிறாரு. புத்தி ராகுபுத்தி 9லேருந்து நடத்துகிறாரு. புதன் தசை ராகுபுத்தி என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும். புதனுக்கும் ராகுக்கும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் ராகு வந்து சூரியனோட வீட்டில் இருக்கும்போதும், அதேமாரி கண்ணில் இருக்கக்கூடிய புதன் சஷ்டாஷ்டகமாக வரும்போது 6-8 வரும்போது தேவையில்லாத குளறுபடிகள், தேவையில்லாத மனசார்ந்த பிரச்சனைகள் வரும். இது செய்கிறது அது செய்கிறான்னு தயவுசெய்து அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அதை கேட்டு கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை மாறணும். கண்டிப்பாக வந்து அவரை உணரணும். கண்டிப்பாக மேல்நிலை கல்வி உண்டு. கண்டிப்பாக ஏன்னா ராகு புத்தி என்பது ஏஎல்பிக்கு 9லேருந்து நடக்குது. கண்டிப்பாக வந்து திடீர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியூர் சென்று எதிர்பாராத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது, நல்லது ஒரு வாய்ப்பாக அமைய போகுது. ஏன்னா சனி சபாய் சேர்க்கப்பட்டு, சனி சபாய் அப்படின்னாலே எல்லாருமே பாதகத்தை தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதகத்தை பண்ணுவது என்பது அவர்களுடைய லக்கணத்தை பொறுத்தது. கன்னி லக்கணத்திற்கு 3-8 கூடியவனுடைய ஆதிபத்தியம் வாங்குவார். அதே சிம்ம லக்கணத்துக்கு 4-9 கூடிய ஆதிபத்தியம் வாங்குவார். ஆதிபத்தியம் தான் இங்கே முக்கியம். கிரகங்களோட ஆதிபத்தியத்தை நீங்கள் பலமாக எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடர் வேணும். கண்டிப்பாக நீங்கள் கிரகங்களோட தன்மைகளை படிங்க, புத்தகத்தை வாங்கி. அவ்வளோ புத்தகம் ஜோதிட புத்தகம் இருக்குது. இன்றைக்கி தெரிஞ்சு நான் குடும்ப ஜோதிடம் சொல்லி ஒரு புக் இருக்குது, எல்லோரும் கேட்குறாங்க என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு குடும்ப ஜோதிடங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. 12 ராசி கட்டங்களோட தன்மைகளை தெரிஞ்சுங்க. அது 12 ராசி கட்டங்களோட தன்மையை தெரிஞ்சாலே உங்கள் வாழ்க்கை மாறும். இவருக்கு 2022 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறகு இவருக்கு வரக்கூடிய 2 வருடங்கள், 2 மாதம் 20 நாட்கள் யோகமான அதிர்ஷ்டமான நேரமாக அமையுது. கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எல்லாமல்ல இறைவன் முருகன் அருளால் இவருடைய வாழ்க்கை வளமாக வேண்டும். மேல்நிலை கல்வி சிறக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகனை வேண்டிங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். மீண்டும் ஒரு இணையதோர் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.